மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் 40வது ஆண்டு கலைத்துறையிலே 40 ஆண்டு அடியெடுத்து வைக்கிறார் என்கிற செய்தி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. குறிப்பாக எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த மகிழ்ச்சி. காரணம், அவர் எங்கள் மதுரை மண்ணிலிருந்து வந்தவர். கலைத்துறையிலே கேப்டன் அவர்கள் சிறப்பாக பணியாற்றியது மட்டுமல்லாமல் அரசியல் துறையிலுமே முதன் முதல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதிலேயே மிகப்பெரிய வெற்றி பெற்றார். தமிழகத்தின் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். கலை உலகிலே எனக்கு மிகவும் பிடித்தது, ஒரு தேசியத்தை கலை உலகத்திலே கொண்டு வந்து தேசிய ஒற்றுமையை இன்றைக்கு எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாததை அவர் செய்து காட்டினார். அநேகமாக அவருடைய எல்லா படங்களிலுமே இந்த இராணுவத்திற்கு முக்கியத்துவம், காவல்துறைக்கு முக்கியத்துவம், ஊழலுக்கு எதிரான முக்கியத்துவம் எல்லாம் அவர் படங்களிலே இருக்கும். அந்த படங்களை பார்க்கிற போது ஒரு தேசிய உணர்வு நார்மலாகவே சாதாரணமாகவே எல்லாருக்கும் வரும். ஆகவே ஒரு தேசிய உணர்வை அவர் ஊட்டி வளர்த்தார். தன்னுடைய திரைப்படை பயணத்தில் மிகச்சிறந்த கலைஞராக அவர் விளங்கினார். அவர் நீண்ட காலம் வாழ்ந்து கலைத்துறைக்கும் அரசியல் துறைக்கும் சிறப்பான பணியாற்ற வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.